இப்போ நாம் வந்து இந்த நான் நிச்சலி ஒரு ஒரு உணர்வு எல்லாருக்குமே இந்த நான்னு சொல்லி ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த நான்கிற உணர்வை நாம் என்ன பண்ணணும், அது இருந்தால் பரவாயில்லையா, அதில் ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கிடுறதுக்கு இங்கே ஏதாவது இருக்குதா. ஏன்னா சிலவங்க வந்து தன்னை அறியணும்னு சொல்லிடுறாங்க, சிலவங்க தன்னை மறக்கணும்னுறாங்க. இதில் நம்ம அறியணுமா மறந்து போகணுமா? ஆனால் அது வந்து ரெண்டும் ரெண்டு விதமான டைரக்ஷனில் இருக்குது. ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், என்னை தங்க ஒன்றே விட்டுறக்கூடாது, ஒன்றே எப்போவுமே நான்கிற உணர்வுலேயே இருக்கணும். நான்கிறதுன்னா ஆன்மா உணர்வுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். அதே மாதிரி நான்கிறது வந்து ஒரு அகங்காரம்னுட்டு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதிலிருந்து விடுபட்டுறணுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். இப்போ உண்மையிலேயே நான்கிறது எதைத்தான் மீன் பண்ணுது? அந்த காலத்தில் ஒரு ஒரு சின்ன கதை மாதிரி ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ஒரு பயணி ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறார், அந்த காலத்தில் நடந்தது. அப்போ அந்த அங்கே எல்லாம்னு சொல்லி சொன்னால் அந்த சத்திரங்கள் தான் இருக்கும், தங்குறதுக்கு வேறு லாட்ஜஸ் எல்லாம் கிடையாது, சத்திரங்கள் தான் இருக்கும். அப்போ இவர் போய் அந்த சத்திரத்தில் தங்குறார். இவர் கூட அங்கே நிறைய பேர் பல ஊர்களிலேருந்து பல நாடுகள்லேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்களும் அங்கே தங்கியிருக்கிறாங்க. இப்போ பெரிய ஹால் அதெல்லாம் தங்கியிருக்கிறாங்க. இவரும் என்ன பண்ணுறாரு, ராத்திரி இவர் மட்டும் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, இவர் மட்டும் தூங்காமல் விழிச்சிக்கிட்டே இருக்கார். என்னையா எல்லாரும் நிம்மதியாக தூங்குறாங்க, நீங்கள் மட்டும் போய் கொட்டை கொட்டை விழிச்சிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி அந்த சத்திரத்தில் உள்ள மேனேஜர் கேட்குறாரு இவர்கிட்ட. அப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், இவர் வினோதமான ஒரு காரணத்தை சொல்கிறார். நான் வந்து சின்ன வயசாக இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர் வந்து என்னைய ஒரு திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த திருவிழா கூட்டத்தில் நான் மிஸ் ஆகிட்டேன். என்னையே என்னுடைய பெற்றோர்கள் வந்து என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு போனாங்க. இப்போ இங்கே பார்த்தாங்கன்னா நிறைய கூட்டம் கூட்டமாக படுத்து கிடக்கிறாங்க. இந்த கூட்டத்தோட கூட்டமாக நானும் படுத்து என்னை மறந்து தூங்கிட்டேன்னு வச்சுக்கிட்டான்னு சொன்னால், இந்த கூட்டத்தோட கூட்டம் நான் காணாமல் போயிட்டா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி வினோதமான ஒரு காரணத்தை சொல்கிறார். அப்போ அந்த மேனேஜர் கொஞ்சம் ஒரு கீழே மேலே பார்த்துட்டு, சரி பரவாயில்ல, நான் உனக்கு வந்து தொலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் சொல்லி ஒரு ரிபன் எடுக்கிறார், எடுத்து ஒரு காலில் கட்டி விட்டுறாரு. நீ இப்போ எந்த கூட்டத்தில் நீ தொலைஞ்சு போனாலும் உன் காலில் ரிப்பன் இருக்கு, ஒரு பேட்ஜ் மாதிரி ஒன்று. அந்த இதை பார்த்து நீ வந்து உன்னை ஐடென்டிஃபை பண்ணி அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். நீ எந்த கூட்டத்தில் ஒன்றாலும் மிஸ் ஆகலாம், நீ காலில் ரிப்பன் கட்டியிருக்கிறனால இந்த ரிப்பனை பார்த்து நீ தானிட்டு அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம் சொல்லி காலில் ஒரு ரிப்பனை கட்டி விட்டுறாரு. இப்போ இவருக்கும் அது சரியாக இருக்குது, சரி நம்ம தொலைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, காலில் தான் ரிப்பன் இருக்குல்ல, ரிப்பனை பார்த்து நம்மளை கண்டுபிடிச்சிடலாம் சொல்லி இவர் நிம்மதியாக தூங்கிடுறாரு. அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு, நல்லா தூங்கின உடனே இந்த ரிப்பனை அவுத்து பக்கத்தில் இன்னொருத்தர் காலில் கட்டி விட்டுறாரு. இப்போ இவர் என்ன சொன்னால், மறுநாள் காலையில் விழிச்சு பார்க்குறாரு, பார்த்தா காலில் ரிப்பனை காணும், அது பார்த்தா பக்கத்தில் இன்னொருத்தர் காலில் இருக்கு. இப்போ இவர் அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருக்கார், விழிச்சிக்கிட்டு என்னடா நீட்டு சொல்லி உட்காந்துட்டு இருக்கார். அப்போ மேனேஜர் வாரார், என்ன நீங்கள் தொலைஞ்சு போயிட்டீங்களா? நான் தொலையில்லை, நான் பத்திரமாக தான் இருக்கேன், அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்குறார். நீங்கள் எந்த கூட்டத்துலேயும் தொலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு உபாயம் சொன்னீங்க, அது நல்ல உபாயம்தான், அதனால் நான் வந்து இந்த ரிப்பனை வச்சு நான் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். யார் காலில் ரிப்பன் இருக்கோ அதுதான் நான், அது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆள், இப்போ நான் ஒரு ஆளுக்கு வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ நான் யாருன்னு கேட்குறேன். அதாவது இப்போ வந்து ரிப்பன் கட்டியிருக்கிறது நானா, அல்லது நான் பேசிக்கிட்டு இருக்கிறது நானா, இப்போ ரெண்டு நான் இருக்க எந்த நானா நான் எடுத்துக்கிடுறது, எதை விடுறது எதை எடுத்துக்கிடுறது. இப்போ இதே மாதிரி தான் நான் சொல்லி சொன்னால், ஆன்மா நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஆன்மஸ்வரூபம்னு அப்படி ஒரு சொரூபம் நம்ம கேள்விப்படவே இல்லையே. நம்ம இதை எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க, உண்மையிலே சரி இந்த ஆன்மஸ்வரூபத்தை எப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கிடுறது? ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம நீ ஒரு ஆன்மா, உன்னுடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம் சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி அதை நம்ம எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறது?
இப்போ நாம் வந்து எதையாவது தெரிஞ்சுக்கிடுறோம்னு சொல்லி சொன்னால் எப்படி தெரிஞ்சுக்கிடுவோம்? நம்ம பொறி புலன்களால் தெரியும். ஒருத்தர் நம்ம ஒரு பார்க்குறோம், அவங்க நம்மளை பார்க்குறாங்க, நம்ம ஒருத்தர் பார்த்து தெரிஞ்சுக்கிடுறோம். இல்லை சிலது சப்தங்களை கேட்குது, இந்த சப்தத்து மூலமாக சிலது தெரிஞ்சுக்கிடுறோம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் நமக்கு இப்போ மனசில் எத்தனை விதமான உணர்ச்சிகள்லாம் தருது, அந்த உணர்ச்சிகளெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அந்த ஃபீல் பண்ணுறது மூலமாக சிலதில் நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம். இப்படி எல்லாத்தையுமே நம்ம ஏதோ ஒரு வகையில் அது தெரிஞ்சுக்கிடுறோம். நம்முடைய பொறி புலன்கள் மூலமாகவும் நம்முடைய மனசு மூலமாகவும் சிலதை தெரிஞ்சுக்கிடுறோம். இப்படி நம்ம ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும். நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம்னு சொன்னால் அந்த நிஜஸ்வரூபத்தை எப்படி தெரிஞ்சுக்கிடுறோம்? இப்படி பொறி புலன்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட முடியுமா? நம்முடைய மனசால் தெரிஞ்சுக்கிட முடியுமா? சொல்லி நமக்கு கேள்வி கேட்டான்னு சொல்லி சொன்னால் பொறி புலன்களாலேயும் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியாது, இந்த மனசாலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது. சரி, பிறகு ஆன்மாவை எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறது? ஆன்மாவை தெரியணும், ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டால் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சது ஆகும்னு சொல்லி சொல்லிவிட்டு கடைசியில் நமக்கு அது தெரிய முடியாத லிஸ்ட்டில் அதை கொண்டு சேர்த்துடுறாங்க. ஏன்னா நம்ம எதை தெரிஞ்சாலும் பொறி புலன்களால் தான் தெரிய முடியும், மனசால் தான் தெரிய முடியும். இந்த மனசாலையும் தெரிய முடியாது, பொறி புலன்களாலையும் தெரிய முடியாது. பிறகு நம்ம ஆன்மாவை எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறது இன்னும் சொல்லி கேட்டான்னு சொன்னால் சாஸ்திரங்களில் அதுக்கு ஒரு விளக்கங்கள் சொல்கிறாங்க. நீ ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிந்து கொள்ளுன்னு சொல்லி. இப்போ இதை நமக்கு எப்படி ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகிறது? இப்போ இதில் நமக்கு கன்ஃபியூஸ் ஆனேன். உண்மையிலேயே ஆன்மானே ஒன்று இருக்கா இல்லையானே நமக்கு தெரில. நீ ஆன்மா வச்சே ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னுட்டு சொல்லும் பொழுது அப்போ உண்மையிலே அவங்க நம்மளை குழப்புறதுக்காக சொல்கிறாங்களா, அல்லது நமக்கு தெளிவுபடுத்துறதுக்காக சொல்கிறாங்க? இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் வெளியூருக்கு எங்கேயோ போகிறார், போனவர் வீட்டுக்கு திரும்பலை. நாம் தெரிஞ்ச இடத்துல எல்லாத்தையும் விசாரிக்கிறோம், வந்திருக்கோம், அங்கே வந்தாங்களா அங்கே வந்தாங்களான்னு சொல்லி விசாரிக்கிறோம். ஒரு இடத்துலையுமே இங்கே வரலன்னு நேர்றாங்க. சரி, அப்போ கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுப்போம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம். அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் அவர் வந்து கேட்குறாரு, கேட்டுட்டு கடைசியில் அவர் என்ன கேட்குறாருன்னு சொல்லி சொன்னால், இந்த காணாமல் போனார் இல்லையா, அவர் கடைசியாக எந்த ஊருக்கு போனார் இது யாருக்காவது தெரியுமா கேட்குறாரு. இன்னொன்று ஒரே ஒருத்தருக்கு தெரியலையான்னு சொல்கிறேன். அது யாருன்னு கேட்குறாரு, அவர் தான் காணாமல் போனவர். இந்த காணாமல் போனவரை கண்டுபிடிச்சி நீங்கள் எந்த ஊருக்கு போனீங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரில் போய் அவரை கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால் அது இது இந்த மாதிரி தான். அது அப்படின்னு சொன்னால் நீ ஆன்மாவை வச்சு ஆன்மாவை தெரிஞ்சிக்க என்ன சொல்கிற மாதிரி நம்ம சாஸ்திரங்கள் அப்படி தான் சொல்லுது. ஆனால் என்னன்னு சொன்னால் எல்லாருமே ஒரு கண்டிஷனை போட்டாங்க, நீ ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும், ஆன்மாவை தெரிஞ்சால் தான் உனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆகும், அது தெரிஞ்சால் பிரச்சனைலாம் முடிஞ்சிடும்ங்கிற மாதிரி நமக்கு ஏதோ ஒன்று வகையில் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து இந்த ஆன்மாவா அல்லது அகங்காரமானு சொல்லிலாம் அப்படிலாம் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடும். எது உண்மையான நான், எது போலி நான், இதில் என்ன எதை தெரிஞ்சுக்கிடணும், என்னதை விடணும். இப்போ இதில் வந்து இப்போ நமக்கு யாருமே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் எதையாவது ஒரு பொருள் இருக்கிறதுலையே இதுதான் ஒரு நல்ல பொருள், இதுதான் உயர்ந்ததுன்னு சொல்கிற மாதிரி எதை நாம் சொல்ல முடியும்? எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய மரத்தை பார்க்குறீங்க, இந்த மரம் நமக்கு நிஜமாக தான் தருது. நம்ம கண்ணை மூடிட்டானா அந்த மரம் இல்லாமல் போயிடும். அப்போ என்னென்னு சொல்லி நம்ம கண் வந்து ஒரு லிமிட்டேஷனுக்கு உட்பட்டது, அது வந்து மூடியும் திறக்கலாம் என்ன வேணாலும் பண்ணணும். ஒரு சப்தம் கேட்குது, நம்ம அந்த சப்தம் வந்து நம்ம தள்ளி போயிட்டோம்னு சொன்னால் நம்ம காதுக்கு எட்டாது, அப்போ அந்த சப்தம் இல்லாமல் போயிடும். இப்படி எல்லாமே வந்து என்னென்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நமக்கு தெரியுது, மறைஞ்சு போயிடும். அப்படி எல்லாத்துலேயுமே இருக்கிறதுலையே சிறந்தது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பொருள், அது என்னென்னு சொல்லி சொன்னால் அதுதான் என்னென்னு நம்முடைய கான்சியஸ்னஸ்னு நம்ம சொல்கிறோம். ஒரு இருப்புத்தன்மை, நாம் வந்து ஒரு உணர்வோடு இருக்கிறோங்கிறது வந்து இதுதான் எல்லாத்துலேயும். அந்த உணர்வை வந்து நம்ம மறைக்கவே முடியாது, நீங்கள் எதை வேணாலும் மறைக்கலாம், அந்த உணர்ற தன்மையை மட்டும் மறைக்க முடியாது. உணர்ற தன்மை போயிட்டுனா அங்கே ஒன்றுமே இல்லை, வேற இல்லாமல் போயிடும். இருக்கிறதுலே நமக்குள்ள சிறந்த ஒரு அம்சங்கிறது நம்முடைய கான்சியஸ்னஸ் மட்டும்தான். இப்போ அந்த அதனால தான் நான் சொன்னால் அந்த கான்சியஸ்னஸ் தான் வந்து அதை நம்ம வந்து சாஸ்திரங்களில் பிரக்ஞைன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்முடைய சமஸ்கிருத வார்த்தையில் பிரக்ஞை, பிரக்ஞை தான் நம்முடைய ஆன்மாவினுடைய சொரூபம், பிரம்மத்தினுடைய சொரூபம். பிரஜானம் பிரம்மம்னு சொல்கிறது இந்த பிரஜை வடிவில் இருக்கிறது தான் ஆன்மான்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஆன்மாவை வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுறதுன்னா என்ன?
இதை வந்து நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிடுறது, ஆன்மாவை வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டதுன்னா என்ன? உண்மையிலே இந்த பிரஜை வந்து தன்னை காட்டுமா, தான் இருக்கிறத அது காட்டாதா? ஏன்னா அதுவே பிரஜையாக தானே இருக்குது, ஏன் அது தன்னை காட்டுறதில்லை? இப்போ நமக்கு வந்து உடல் இருக்குது, இப்போ நம்ம ஆன்மா இருக்குதா இல்லையாங்கிறது வெளிப்படையாக தெரியலன்னா உடல் இருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த உடலுக்கு வந்து உணர்ச்சி இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டால் நம்ம உடல் வந்து உணர்வோட தான் இருக்குது, உணர்ச்சியோட தான் இருக்கு. நமக்கு ஒரு ஃபீவர் ஏற்படுது, காய்ச்சல், உடல் முழுசும் பெயின்ஃபுல்லாகவும் ஃபீவரிஷாகவும் இருக்கு. நம்ம உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வலியாகவும் வேதனையாகவும் நம்ம ஃபீல் பண்ணுறோம். நம்ம ஏதோ ஒரு மெடிசன் சாப்பிட்றோம், அல்ல ஏதோ ஒரு உபாயத்தில் நம்முடைய காய்ச்சலெல்லாம் குணப்படுத்திடுறோம். இப்போ நம்ம வந்து உடல் இருக்கிறது நமக்கு தெரியுமா? உடல் உணர்ச்சியோட தானே இருக்கு, உடல் இருக்கிறது நமக்கு தெரியுமா? காய்ச்சல் இருக்கும்போது நல்லா தெரிஞ்சுது, காய்ச்சல் போன பிறகு உடல் இருக்கிறது நமக்கு தெரியுது. எனக்கு உடல் இருக்கிறது தெரியத்தானே செய்யுது, என் உடல் உணர்ச்சியோட தானே இருக்குதுங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம கையில் 10 விரல் இருக்குது, அதே மாதிரி காலில் 10 விரலும் இருக்குது. இது எல்லாத்துக்குமே உணர்ச்சி இருக்குது, உணர்ச்சி இல்லாமல் இல்லை. இப்போ நம்ம கையில் உள்ள 10 விரலையும் நீங்கள் வரிசையாக ஃபீல் பண்ணுங்கள் பார்ப்போம். 1 by 1 ஒவ்வொரு விரலையுமே நீங்கள் அப்படியே உணர்ந்து பாருங்கள். எந்த உணர்வையாவது எந்த விரலையாவது உணர முடியாதானே பாருங்கள், எதையுமே உணர முடியாது. இதுமாதிரி காலில் உள்ள 10 விரலையும் நீங்கள் வரிசையாக உணர்ந்து பார்த்தீங்கன்னா உணரவே முடியாது. இப்போ நீங்கள் கையை டச் பண்ணிங்கன்னா அந்த டச் பண்ணுற ஃபீலிங் மட்டும்தான் தெரியும், டச் பண்ணலைன்னா அந்த கை இருக்கிறதே தெரியாது. இப்போ இது எல்லாமே வந்து என்ன சொன்னால், ஒரு எக்ஸ்ப்ரெஷனை ஏற்படுத்துறது மூலமாக தான் அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு காரணமானது விளக்கமாகும். அப்போ அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு காரணமான அந்த கான்சியஸ்னஸ் அந்த பிரஜைங்கிறது அது எப்படி இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இப்போ அந்த எப்படி இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாததை எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி சொன்னால், அதனால தான் நான் சொன்னால் அதை வச்சு அதை நீ தெரிஞ்சுக்கன்னு சொல்கிறது. உண்மையில் என்னென்னு சொன்னால் அதை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் அதை தெரிஞ்சிக்க அதை தெரிஞ்சிக்கன்னு சொல்லி என்ன எதையோ ஒன்று சொல்லி ஒரு வேறு எதையோ ஒன்று நமக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ணி விட்டுறாங்களே ஒழியே, உண்மையில் அதை தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையில் அது இருக்குங்கிறத நம்ம இன்ஃபர் பண்ணிக்கிட்டா போ. இப்போ நாம் என்னென்னு சொன்னால் அது எதையோ ஒரு வகையில் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் போல, அதை எதையோ ஒரு வகையில் உணர்ந்துக்கிட முடியும் போலன்னு சொல்லி நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிடோம். உண்மையில் அப்படி தப்பாக புரிய வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம அப்படி அறிய வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து இப்படி ஒன்று இருக்குது, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இன்ஃபர் பண்ணிக்கிட்டா போதும், ஒரு அனுமானம் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ உதாரணமாக இதில் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம தொடரும், கையெல்லாம் இப்போ சுட்டுருது, சூடாயிடும். இது மாதிரி ஒரு ஐஸ் வாட்டர் இருக்குது, தொட்டுறோம், கையெல்லாம் ஜில்லுன்னே ஆயிடும். இப்போ நம்ம எதை உணர்கிறோம், எதை உணர்ந்ததுனால நமக்கு இந்த மாற்றம் ஏற்படுது? இப்போ நமக்கு வந்து சூடாக தெரிகிறது வந்து நெருப்பு சூடாக தருதா? இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் நெருப்பை தொட்டுட்டோம்னு சொல்லிடுவோம், ஐஸ் வாட்டரை தொட்டுட்டோம்னு சொல்லிடுவோம், நான் நெருப்பு வந்து சூடாக இருக்குன்னு சொல்லிடுறோம், ஐஸ் வாட்டர் ஜில்லுன்னே இருக்குன்னு சொல்கிறோம். உண்மையிலே நெருப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, ஐஸ் வாட்டர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? ஆனால் நெருப்பை தெரிஞ்ச மாதிரி நம்ம சொல்கிறோம் பேசுகிறோம், ஐஸ் வாட்டரை தெரிஞ்ச மாதிரி பேசுகிறோன்னு சொல்கிறோம். உண்மையிலே நம்ம வந்து அதெல்லாம் நம்ம தெரியவே முடியாது. நாம் எதை தெரிஞ்சாலும் நம்ம கையினுடைய உணர்ச்சி மட்டும்தான் தெரிய முடியும். இந்த கையினுடைய சூடான உணர்ச்சிக்கும் குளிர்ச்சியான உணர்ச்சிக்கும் அந்த பொருட்கள் காரணமாக இருக்குது. அது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டது நெருப்பையும் தெரியலை, ஐஸ் வாட்டரையும் தெரியல. உண்மையிலே நம்ம வந்து அதன் மூலமாக நம்ம கையில் ஏற்படக்கூடிய மாறுதலை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறோம், அந்த சூடை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டேன்னு உண்மையிலே வந்து கை தான் சூடாகுது, நெருப்பு சூடாக இல்லை, கை சூடாகிடுது, நெருப்பு கை ஜில்லுன்னு ஆயிடுது, அந்த தண்ணியெல்லாம் ஜில்லுன்னு நமக்கு அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம கையில் என்ன ரியாக்ஷன் ஏற்படுதோ அந்த ரியாக்ஷன் மட்டும்தான் நமக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம கையினுடைய உண்மையான தன்மை என்ன? கை வந்து உணருதுன்னு சொல்லி சொன்னால் கையினுடைய உண்மையான தன்மை என்ன? அது வந்து சூடாக இருக்கிறது தான் கையினுடைய உண்மையான தன்மையா, அல்லது ஜில்லுன்னு இருக்கிறது தான் உண்மையான தன்மையா? ஏன்னா அது ஒரு தன்மையை காட்டுது. ஒரு நேரத்தில் நெருப்பை தொடும்பொழுது சூடாக காட்டுது, அது ஐஸ் வாட்டரை தொடும்பொழுது ஜில்லுன்னிட்டு இருக்குது. அப்போ கையினுடைய இயற்கையான தன்மை என்னன்னு சொல்லி சொன்னால் அது எல்லாத்தையும் அறியக்கூடிய தன்மையாக இருக்குது ஒழிய அதுக்குன்னு சொல்லி எந்த தன்மையுமே கிடையாது. இப்போ இதனால தான் என்ன சொன்னால் அந்த கான்சியஸ்னஸ், அந்த சுத்தமான கான்சியஸ்னஸுக்கு வந்து எல்லாத்தையுமே பிரதிபலித்து காட்டக்கூடிய ஒரு தன்மையில் அது இருக்குது, அதுக்குன்னு சொல்லி எந்த தன்மையுமே கிடையாது. அதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு சில குணங்கள் இயல்புகள்னு சொல்லி ஏதாவது ஒரு இயல்பு ஏதாவது ஒரு தன்மைன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது, வெறும் அறியும் தன்மையோடு இருக்குது. அதனால தான் வந்து பிரஜானம்னு சொல்லி சொல்கிறோம், பிரஜை சித் அம்சம்னு சொல்லி சொல்கிறோம்.
அதனால் நம்ம அதை போய் ரொம்ப ஒன்றும் குழப்பிவிட வேண்டிய அவசியமே இல்லை. இதில் இந்த அளவு சும்மா வந்து ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு அறிவுபூர்வமாக புத்திபூர்வமாக அப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். அதை நம்ம வந்து நானே தெரிஞ்சுக்கிடுவேன், என்னுடைய ஆன்மாதானே நான் புரிஞ்சுக்கிடுவேன், ஆன்மா ஸ்வரூபத்தில் ஆன்மா சாட்சாத்காரத்தில் நான் இருப்பேன் எல்லாம் சொல்லி கஷ்டப்பட்டு நடக்க வேண்டியது இல்லை. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் சில சாஸ்திரங்களை நீ அதை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி நம்மளை வலியுறுத்துறதுனால நம்ம தேவையில்லாத குழப்பத்துக்கெல்லாம் ஆளாயிரும். அதனால் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ உண்மையிலேயே நமக்கு வந்து இந்த நான் சொல்லி ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த நான்கிற உணர்வுக்கு காரணமானது அந்த பிரஜையா, அந்த ஆன்மாவா, அல்லது வேற ஏதாவது தான். ஏன்னா நான்கிற உணர்வு நமக்கு தெரியுது, நம்ம நல்லா ஃபீல் பண்ண தான் செய்கிறோம். அப்போ நல்லா ஃபீல் பண்ணுற அந்த உணர்வுங்கிறது வந்து அது எல்லாமே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான், வெளிப்பாடு தான். எப்படி வெளிப்பாடுங்கிறது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால சில வெளிப்பாடுகள் ஏற்படுது. ஆனால் எல்லாத்துக்கும் மூல காரணங்கிறது அந்த பிரஜைன்னு சொல்லிடலாம், மூல காரணங்கிறது அந்த ஆன்மான்னு சொல்லிடலாம். ஆனால் அதை பற்றி நம்ம ஒன்றும் அது கைடு அழுத ஒரு முக்கியமான கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சினிமாவில் வந்து கதாநாயகன் வாரம், வில்லன் வாரம், கதாநாயகி வாரம், காமெடியன் வாரம், என்னெல்லாமோ நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு சினிமா திரையில் விழுது. இந்த சினிமா திரைங்கிறது எல்லாருக்கும் காமன். கதாநாயகனுக்கு ஒரு திரை, வில்லனுக்கு ஒரு திரைன்னுட்டுலாம் ஒன்றும் கிடையாது. கதாநாயகனுக்கும் வில்லனுக்கும் உள்ள சண்டையை தீர்க்கிறதுக்கு இந்த திரையை கலத்தணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. திரை அப்படியே தான் இருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்களுக்குள்ள பிரச்சனைங்கிறது வேறு பிரச்சனை. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், ஆன்மாங்கிறது ஒரு ஸ்க்ரீன் தான். அந்த ஸ்க்ரீனை நம்ம தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அது ஸ்க்ரீனை தெரிஞ்சிக்க, எல்லாத்துக்கும் ஆதாரமான ஒரு ஸ்க்ரீனை தெரிஞ்சிக்க, ஆதாரமான கான்சியஸ்னஸ் தெரிஞ்சிக்க, ஆதாரமான பிரஜையை தெரிஞ்சிக்கங்கிறதெல்லாம் ஒரு தேவையில்லாத வேலை தான். ஆனால் அந்த வேலைங்கிறது வந்து நம்ம சாஸ்திரங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து நிறையா சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தேவையே கிடையாது. உண்மையிலேயே நம்ம வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அதை இன்ஃபர் பண்ணிக்கிட்டா போதும், அப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அனுமானம் பண்ணிக்கிட்டா போதும். அதெல்லாம் அனுமானத்தால் தெரிஞ்சுக்கிட்டா போதும், இப்படிலாம் இருக்குது அது இப்படி தான் நீட்டு சொல்லி புரிஞ்சுக்கிட்டா போதும். எல்லாத்துக்கும் ஆதாரமான ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குது, அதுதான் எல்லாமா கான்சியஸ்னஸாக எல்லா உணர்ச்சிகளாகவும் எல்லா அனுபவமாக வெளிப்படுதுங்கிறத ஒரு அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை உணர்ந்து தெரியணுங்கிற அவசியமே இல்லை. நிறைய பேர் உணர்ந்து தெரியணுங்கிற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிடுறாங்க, அப்படி வேண்டியதே இல்லை. இப்போ எங் பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அந்த ஆதாரமான அம்சத்தில் பிரச்சனை கிடையாது, அந்த எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அதில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த நான்கிற அம்சமே கூட எங்கே வருதுன்னு சொல்லி சொன்னால், அந்த எக்ஸ்ப்ரெஷனில் தான் நான்கிற அம்சம் வரும். நான்கிறது ஒரு அகங்காரங்கிற மாதிரியோ, அல்லது நமக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரியோ, நமக்குன்னு சொல்லி ஒரு சில இயல்புகள் இருக்கிற மாதிரியோ உள்ள அம்சங்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி சொன்னால், அந்த எக்ஸ்ப்ரெஷனில் தான் வரும். இப்போ நமக்கு ஏற்படக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன் எப்படி வருது? ஒருத்தர் வந்து தன்னை நான்னே தெரிஞ்சுக்கிடுறாரு. இந்த நான்கிறது உண்மையில் எதை தான் மீன் பண்ணுது? அது என்ன அர்த்தம்? நான்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ உதாரணமாக நம்ம நல்லா படுத்து தூங்கிடறோம், நம்மளை மறந்து தூங்கிடறோம். இப்போ நான்கிற உணர்வு இருக்கா? இப்போ நான்கிற உணர்வே கிடையாது. விழித்த பிறகு நமக்கு நான்கிற உணர்வு வந்துடும். சரி, நல்லா தூக்கம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கனவு ஏற்படுதுன்னு வச்சுடுங்க. கனவில் நான்கிற உணர்வு இருக்கா? நான்கிற உணர்வு இருக்கு. அப்போ எங்கேன்னு சொல்லி சொன்னால், அப்போ கனவுலையும் நம்ம விழிச்சிருக்கிற நிலைக்கும் எது காமனாக இருக்குது, எது பொதுவாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், நமக்கு நினைவுகள்னு சொல்லி நமக்கு தாட், ஒவ்வொரு நேரத்துலையும் ஏதாவது சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த சிந்தனை ஒன்று தான் ஒரு காமன் ஃபேக்டராக இருக்குது, அது ஒன்று தான் ரெண்டுக்கும் பொதுவான ஒரு உண்மையாக இருக்குது. அப்போ நமக்கு எல்லா விதமான உணர்ச்சிகளுக்கும் எல்லா விதமான அனுபவங்களுக்கும் காரணமானது நம்முடைய நினைவுகள் தான் காரணமாக இருக்கும் இல்லையே, வேறு எதுவுமே காரணம் இல்லை. ஆனால் அந்த நினைவுக்கு ஆதாரமாக இருக்கிறது அந்த ஆன்மாவாக இருக்கலாம், கான்சியஸ்னஸாக இருக்கலாம், அது வந்து வெறும் திரை தான். அந்த திரையை வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக அது இருக்கிறனால நம்ம மைனஸ் பண்ணிடலாம், அதை நம்ம வந்து கணக்குக்கே எடுக்காமல் விட்டுறலாம். கணக்குக்கு எடுக்க வேண்டியதுன்னு சொன்னால், அந்த வெளிப்பாடுகள் தான் கணக்குக்கு எடுக்கணும். ஒரு ஸ்க்ரீனை போய் எல்லாத்துக்கும் குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்க்ரீன் இருக்கிறனால தான் வில்லன் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறான், ஸ்க்ரீனை கலைஞ்சிட்டா வில்லன் போயிடுவான்லான்னு சொல்லிடலாம். நம்ம ஸ்க்ரீனெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணணும். இந்த ஸ்க்ரீனை கலைஞ்சிட்டா கதாநாயகனும் சேர்ந்தே போயிடுவான். அதனால் என்ன சொல்லி சொன்னால், நம்ம ஸ்க்ரீனெல்லாம் கலத்த வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் நம்ம வந்து ஆன்மாவுக்கு ரொம்ப தேவையில்லாத முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த வெளிப்பாடுகள், இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷன் என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வரக்கூடிய உணர்வுகள், நமக்குடைய இதுகளுக்கு எல்லாமே நம்முடைய நினைவுகள் தான் காரணமாக இருக்குது. அப்போ இந்த நினைவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு நினைவுமே எப்போவுமே ரெண்டு ரெண்டாக தான் பிரித்து பிரித்து காட்டும்.
அது எதுக்காக அமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், பிரித்து காட்டலைன்னு சொன்னால் நம்மளால் எதையுமே புரிஞ்சிட முடியாது. பிரித்து காட்டினா மட்டும்தான் புரிய முடியும். அது எப்படி பிரித்து காட்டுறதுன்னு சொன்னால், நான் எனக்கு ஏற்படக்கூடிய அம்சம், நான் என்னுடைய அனுபவம், நான் என்னுடைய தொடர்புங்கிற மாதிரி நம்மளை அதில் ஒரு பகுதியாக வச்சு தான் அந்த இது இருக்கும். அப்படி இல்லைன்னா அது இருக்கவே இருக்காது. அந்த பிரிக்கிறதுங்கிறதே நான்கிறது ஒரு பகுதியாகவும், எனக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் இன்னொரு பகுதியாகவும் வைக்கிற மாதிரி தான் அந்த பிரிவினை இருந்துகிட்டே இருக்கும். அப்படி பிரித்து காட்டினா மட்டும்தான் எதையுமே புரிஞ்சுக்கிட முடியும். இப்போ இதில் வந்து ஒரு பிளாக் போர்டு இருக்குது. இந்த பிளாக் போர்டில் வந்து நீங்கள் ஒரு கருப்பு மை பேனாவால் நீங்கள் எதாவது எழுதுனீங்கன்னா யாருக்காவது புரியுமா? ஏன்னா அந்த இதுவுமே பிளாக் போர்டு. நீங்கள் எழுதுறதும் பிளாக் போர்டுன்னு சொன்னால் அந்த பிளாக் போர்டு இன்னும் கொஞ்சம் தான் கருப்பாகிட்டு இருக்கும். உங்களுக்கு என்ன எழுதியிருக்கிறோன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ அதே நேரத்தில் அந்த பிளாக் போர்டில் வந்து ஒரு ஒயிட் சாக் பீஸில் எழுதுனீங்கன்னு சொன்னால் பளிச்சுன்னு தெரியும். அப்போ அந்த கான்ட்ராஸ்ட் தெரியும். ரெண்டையும் பிரித்து காட்டக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ இந்த பிரித்து காட்டினா மட்டும்தான் நம்ம எதையுமே தனிப்படுத்தி புரிய முடியும். ஒரு தனிமைப்படுத்தி புரியணும்னு சொன்னாலே பிரித்து காட்டி தான் ஆகும். அப்போ அதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாத்தையுமே இப்படி ரெண்டு ரெண்டாக தான் காட்டுற ஒரு தன்மை அதுக்கு இருந்துகிட்டே இருக்குது. நான் வேறு, எனக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் வேறு, நான் வேறு, என்னுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் வேறுங்கிறது மாதிரி பிரித்து காட்டினா தான் முடியும். இப்போ உதாரணமாக, இப்போ நம்ம மேஜையில் சாப்பாடு வச்சுருக்கு, நான் அந்த சாப்பாடை சாப்பிடணும். நான் வேறு, என்னுடைய சாப்பாடு வேறேன்னு சொல்லி பிரித்து பார்க்க முடியலன்னு சொன்னால் நான் எப்படி சாப்பிட முடியும்? நான் வேறு, என்னுடைய உணவு வேறுங்கிறது பிரித்து காட்டினா தான் ரெண்டுக்கும் தொடர்பு ஏற்படுத்த முடியும். நாம் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையுமே நான் வேறு, நான் தொடர்பு கொள்கிற நபர் வேறு, நான் வேறு, என்னுடைய செயல்கள் வேறேன்னு சொல்லி பிரித்து பிரித்து பார்த்தா மட்டும்தான் நம்ம எந்த செயலையுமே ஈடுபட முடியும். அப்போ இதெல்லாம் என்ன சொன்னால், அந்த பிரிவினைங்கிற அம்சம் வந்து எப்போ நம்முடைய ஒவ்வொரு செக்மெண்ட்லேயுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த தாட்டுங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு கணந்தோறும் ஒரு தாட்டு தான் இருக்கும். ஒரு நேரத்தில் ரெண்டு தாட்டெல்லாம் இருக்காது, ஒரு நேரத்துக்கு ஒரு தாட்டு தான். ஒரு தாட்டுலையுமே வந்து இப்போ நீங்கள் வந்து கனவில் வந்து நான்கிறது ஒரு தாட்டு, எனக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்துக்கு இன்னொரு தாட்டுங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் கனவில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நபர்களை பார்ப்பீங்க, எத்தனையோ இடத்தை பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். அத்தனை இதுலேயுமே என்ன நீங்கள் அங்கே இருப்பீங்க. நானும் எனக்கு நான் சம்மந்தப்பட்ட நபர்கள் இருப்பாங்க, நானும் சம்மந்தப்பட்ட இடங்கள் இருப்பாங்க. இது எல்லாமே என்னென்னா, ஒவ்வொரு ஃபிலமெண்ட்லேயும் ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் இந்த நான் இருக்கிற மாதிரியும் இருக்கும், நான் எதோடைய தொடர்பு இருக்கிற மாதிரியும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ரெண்டு ரெண்டாக தான் எப்போவுமே அந்த ரெட்டைத்தன்மை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ரெட்டைத்தன்மை இல்லாதபடி ஒரு தாட்டுமே கிடையாது. எல்லா தாட்டுலேயுமே அந்த ரெட்டைத்தன்மை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால என்னென்னு சொல்லி சொன்னால், இது நம்முடைய நேச்சுரல். இதில் நமக்கு ஒன்றும் இது தப்பான அம்சம்னுட்டு ஒன்றுமே கிடையாது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இதில் ஏன் இந்த மாதிரி இதுக்கு ரொம்ப பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலேயே எல்லா அனுபவங்களுமே இந்த தாட்டுனால ஏற்படக்கூடியது. இந்த தாட்டே இல்லைன்னா அனுபவங்கள்ங்கிறதே கிடையாது. அப்போ எல்லா தாட்டுமே எதுக்கு உதவிக்கு வருதுன்னு சொன்னால், நம்ம செய்கிற செயல்கள் ஒழுங்குபடுத்துறதுக்கு. நான் வேறு, நான் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர் வேறேன்னு புரிஞ்சால் தான் என்னுடைய செயலே சாத்தியமாகும். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு நமக்கு இந்த தாட்டு தேவை. இப்படி ரெண்டாக பிரித்து பார்க்குறது தேவை. இப்போ இதே இது எங்கே இருந்துச்சுன்னா, நம்ம அகம் புறன்னு பிரித்த மாதிரி இந்த அகத்துலையும் நாம் எப்படி பிரிச்சிடணும், எப்படி பிரிச்சுக்கிட்டோன்னு சொன்னால், நான் வந்து என்னுடைய அனுபவத்திலேருந்து விடுபடணும். எனக்கு வந்து ஒரு துன்பம் ஏற்படுதுன்னு சொன்னால், நான் என்னுடைய துன்பத்திலேருந்து விடுபடணும், நான் என்னுடைய அமைதியை ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிடணும்னு சொல்லி நம்முடைய அனுபவத்தையும் நம்மளையும் பிரித்து பார்க்கணும். உண்மையில் அங்கே ரெண்டு கிடையவே கிடையாது. நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவில், நம்முடைய அனுபவத்தை பொறுத்தளவில் ஒரே அம்சம்தான் ஏற்படுது. அந்த ஏற்பட்டுற இடத்துல வந்து என்னென்னு சொன்னால், நம்ம அனுபவிப்பவனும் ஒருத்தன் தான், அந்த அனுபவமும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். இந்த காண்பவன் காணப்படும் பொருள், ஒரு அம்மா கூட கேள்வி கேட்டாங்க, ஜெய கிருஷ்ணமூர்த்தி இப்படி ஒன்று சொல்கிறாரு, காண்பவனும் காணப்படும் பொருளும் ஒன்று தான் சொல்கிறாரு. இப்போ இதே மாதிரி தான் சென்னையில் உள்ள ஒருத்தர், அவரும் இதே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தார். நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் பார்வைக்கு எல்லாருமே ஒன்றா தெரியுமா? உங்களை நீங்கள் யாரை பார்த்தாலும் உங்களை பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா? நான் வேறு, நான் பார்க்குற பொருள் வேறு இல்லைன்னுட்டு சொல்லி ரெண்டுமே ஒன்றாவே தெரியுமா? இங்கே ஜெய கிருஷ்ணமூர்த்தி இப்படி தானே சொல்லியிருக்கிறாரு, காண்பவனும் காணப்படும் பொருளும் ஒன்று தானே சொல்லி சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு நீங்கள் எல்லாமே ஒன்றா தெரிகிற மாதிரி உங்களுக்கு தோணுமா? என்ன சொன்னால், இதில் வந்து சிலவங்களுக்கு சில அனுபவங்கள் ஏற்படுது. இப்போ சில யோகா எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் ஏற்படும் பொழுது சிலவங்களுக்கு இந்த மாதிரி சில அனுபவங்கள் ஏற்படும். நம்ம பார்க்குற பொருள்லாம் நாமளாக இருக்கிற மாதிரி தெரியும்.
நாமளே ஒரு ஒரு பைக்காக இருக்கிற மாதிரி தெரியும், நாமளே அந்த கட்டடமாக இருக்கிற மாதிரி தெரியும், நாமளே ஒரு மரமாக இருக்கிற மாதிரிலாம் தெரியும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரியான ஒரு அனுபவம். இந்த அனுபவம் வந்து சிலவங்களுக்கு ஏற்படுறது உண்டு. ஆனால் இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்கிறதோ இல்லை காண்பவனும் காணப்படும் பொருளும் ஒன்று தானே சொல்கிறதோ, அதனுடைய தாத்பரியங்கிறதெல்லாம் வேறு. அங்கே வந்து எப்போவுமே இந்த மாதிரி அனுபவம் இருந்துகிட்டு இருக்குங்கிறதெல்லாம் கிடையாது. உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லா அனுபவங்களுமே இந்த நம்முடைய தாட்டால் உருவாக்கப்படுது. இப்போ ஒரு ஒரு கனவு ஏற்படுதுன்னு சொன்னால், கனவில் ஒரு நிறையா நபர்கள் இருக்கிறாங்க, நானும் இருக்கிறேன், நிறையா நபர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், என்னை காட்டுறதுக்கு ஒரு தாட்டு, நான் யாரோடெல்லாம் தொடர்பு காட்டுறேன்னா அதை காட்டுறதுக்கு இன்னொரு தாட்டுன்னு சொல்லி ரெண்டு தாட்டு கிடையாது. ஒரே தாட்டில் தான் ரெண்டுமே தெரியுது. இப்போ இதனால என்னென்னு சொல்லி சொன்னால், அதனுடைய அமைப்பே அப்படி தான் இருக்குது, ரெண்டு ரெண்டாக தான் காட்டிகிட்டு இருக்கும். ஆனால் ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்கிறது ஒரே தாட்டு தான். அந்த அம்சத்தில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த காண்பவனும் காணப்படும் பொருளும் ஒரே பொருளால் ஆக்கப்பட்டதுங்கிற ஒரு இது வந்து நம்ம வந்து இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிட்டா போகும். இது நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸாக புரியணும்னு நினைக்கிறது தப்பு. உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுலாம் ஏற்படுறதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு தற்காலிகமான எக்ஸ்பீரியன்ஸு சிலவங்களுக்கு அது வந்து அது ஒரு யோகா ப்ராக்டிஸ்னாலே ஏற்படுறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தற்காலிகமாக வந்துட்டு தற்காலிகமாக போயிடும். அது நிரந்தரப்படுத்தணும்லாம் அவசியமே கிடையாது. நாம் புரிஞ்சுக்கிட வேண்டிய என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த காண்பவன் காணப்படும் பொருளுங்கிறது எல்லாமே இந்த தாட்னால் ஏற்பட்ட ஒரு அம்சம்தான்ட்டு புரிஞ்சுக்கிட்டா போகும். ஒரு தாட்டு தான் வந்து ரெண்டுக்கும் காரணமாக இருக்குது. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இது வந்து நமக்கு வந்து அந்த தாட்டு வந்து இப்படி செயல்படுது, இந்த தாட்டு தான் வந்து நான்கிற உணர்வையும் ஏற்படுத்துது, தாட்டு தான் வந்து எனக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்தையும் காட்டுதுங்கிற மாதிரி ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டராக தான் இருக்கும் பொழுது, இதில் எதையாவது வச்சுக்கிட்டு எதையாவது சரி பண்ணணும்னு சொல்லும் பொழுது என்னாயிருந்து சொல்லி சொன்னால், ஒரு தேவையில்லாத குழப்பம் ஏற்படும். இப்போ நான் வந்து ஒரு நான் பயத்துலேருந்து விடுபடணும், துக்கத்துலேருந்து விடுபடணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது, உண்மையிலே நாம் என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால், நம்முடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி அது தோற்றத்தை ஆயிடும். ஏன்னா உண்மையிலே இங்கே ரெண்டும் சேர்ந்து ஒன்று தான், நான் வேறு, என்னுடைய உணர்வு வேறு, நான் வேறு, என்னுடைய அனுபவம் வேறுன்னு சொல்லி இங்கே ரெண்டு கிடையவே கிடையாது. ஆனால் இப்போ நாம் வந்து அது விடுபடணும்னு நினைக்கும் பொழுது என்னென்னு சொன்னால், அது ரெண்டாக இருக்கிற மாதிரி நினச்சி நாம் ஒன்று முயற்சி பண்ணுறோன்னு நினைக்கும் பொழுது அது தேவையில்லாத குழப்பம் ஏற்படும். உண்மையிலே இங்கே ஒன்று தான், ஒரே விஷயந்தான் வந்து நான் நம்ம அந்த எடுத்து முயற்சி பண்ணுறதுனால தேவையில்லை. இப்போ உதாரணமாக, இப்போ நீங்கள் வேறு, உங்களுடைய முதுகுங்கிறது வேறு கிடையாது, நீங்களே இல்லாமல் சேர்ந்த ஒரு பாடி தான் நீங்கள். ஆனால் நான் என்னுடைய முதுகு நான் என் கண்ணால் பார்ப்பேன்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னு சொன்னால், அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எத்தனை சுற்றினாலும் உங்கள் முதுகு உங்களால் பார்க்கவே முடியாது. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நான் என்னுடைய உணர்ச்சியிலேருந்து விடுபடணும், என்னுடைய பயத்துலேருந்து விடுபடணும், என்னுடைய கவலைகளிலேருந்து விடுபடணும்னு சொல்லி நாம் முயற்சி பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத குழப்பத்தை நமக்கு நாமளே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் அங்கே என்னென்னா, அந்த அனுபவங்கள்ங்கிறது எல்லாமே ஒரு தாட்டு தான், ஒரே ஒரு நினைவினால் ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவத்தில் எப்போவுமே இந்த நான்கிற உணர்வு இருக்கும், அதில் சில அனுபவங்கள் ஏற்படுற மாதிரிலாம் இருக்கும். ரெண்டு மாதம் தோணுமே அங்கே ரெண்டு கிடையாது. அதை வந்து நம்ம வந்து அதை ஒரு இன்ஃபர் பண்ணிக்கிட்டா போதும், அப்படி தானே சொல்லி நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டா போதும். ரெண்டும் ஒன்று தாங்கிறத அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டா போதும். இது நம்ம வந்து அனுபவபூர்வமாக நான் ரெண்டும் ஒன்று தானே நான் புரிஞ்சுக்கிட்டுறதுக்கு, அனுபவிச்சு நான் வந்து ரெண்டும் ஒன்றா தெரியணும், என் கண்ணுக்கு ஒன்றா தெரியணுங்கிற மாதிரி தெரியணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து நல்ல ஒரு வெயில் காலத்தில் நம்ம ஒரு காரில் போயிட்டுருக்குறோம், ரோட்டில் வந்து தண்ணி கிடக்கிற மாதிரி தருது, தூரத்துலேருந்து பார்க்குறோம் தண்ணி கட்டி கிடக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ மழை பெஞ்சிருக்கும் போல தண்ணி கட்டி கிடக்கும் போல, சரி நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போவோம்னு சொல்லி போனால் பக்கத்தில் போனால் தண்ணி காணாமல் போயிடும். அதான் பிறகு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், அது கானல் நீர்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி கானல் நீர்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் ரெண்டாவது இடையும் அதே மாதிரி வருது. இப்போ நாம் என்ன நினச்சோன்னா, அதுக்கு நம்ம வேகத்தை குறைக்க மாட்டோம், சரி அப்படி தான் தோணும், ஆனால் உண்மையில் அங்கே பார்த்தா தண்ணியெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்ச பிறகு நம்ம பாட்டுக்கு நார்மலாக போயிடும். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள்ங்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு தோற்றம் தான். நான் ஒரு நான் வேற, என்னுடைய அனுபவம் வேறங்கிறதெல்லாம் ஒரு தோற்றம் தான். உண்மையிலேயே அப்படி ரெண்டாக தான் தெரியும். அது ஒன்றா தெரியணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. அது வந்து நீங்கள் வந்து காணல் நீர்னு புரிஞ்ச பிறகும் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் காணல் நீர் இல்லாமல் போயிடணுமே எல்லாம் போகாது. அது தெரியாது. நீங்கள் புரிஞ்ச பிறகும் காணல் நீர்னு தெரிஞ்ச பிறகும் அந்த காணல் நீர் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி என்னன்னா, இந்த அனுபவிப்போனும் அனுபவமும் ஒன்று தானே நீங்கள் தெரிஞ்ச பிறகு ரெண்டு வேறு வேறையாக தான் தோணத்தான் செய்யும். அதனால் நீங்கள் வந்து நீங்கள் தெரியாமல் ஆனால் என்னென்னு சொல்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுனால என்ன ஆயிடுன்னு சொல்லி சொன்னால்,
இந்த நான்கிறதுனுடைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஒரு தேவையில்லாத முயற்சிகளை விட்டுருவீங்க அவ்வளோதான். ஏன்னா ரெண்டு ஒன்று தான், ரெண்டும் வேறு வேறு தான் தோணும். ஆனால் அது அப்படி தான் இருக்கும், கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அதில் வந்து நம்ம எதையுமே சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு பொழுது எல்லா தாட்டுமே மூமெண்ட்ரி தான். எந்த தாட்டுமே நான் வந்து நின்றுட்டு இருப்பேன்னு சொல்லி சொல்கிறது இல்லை. எல்லா தாட்டுமே அப்படியே மூமெண்ட் போயிட்டே இருக்கிற மாதிரி நம்முடைய அனுபவங்கள்லாம் தாட்டு போகிறதுக்கு பின்னாலே அனுபவங்களும் போயிட்டே தான் இருக்கும். எந்த தாட்டுமே வந்து அப்படியே நிற்கிறதில்ல. அதே மாதிரி எந்த அனுபவமே நிற்கிறதில்ல. எல்லா அனுபவங்களுமே அப்படியே போயிட்டே தான் இருக்குது.